சொல்லுங்க ப்ரோ. அப்புறம் வாரிசு ஆடியோ லான்ச் வந்து டிசம்பர் 24 நம்ம பனி ப்ரோ ட்வீட் போட்டிருக்காருங்க. அவர் சொன்னா கரெக்டாக இருக்கும். அவர் சொன்னாங்க தலைவர் சொன்னா கரெக்டாக தான் இருக்கும். ஹேண்ட்ஸ் ஆஃப். ஓகே. அதே மாதிரி நம்ம துணிவு ஆடியோ லான்ச் எப்பங்க ப்ரோ? துணிவு ஆடியோ லான்ச் தான் இருக்காதுன்னு அஜித் சார் சொன்னாருன்னு உங்க உங்க ஃபேன்ஸ் தான் போஸ்ட்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஓகே ஓகே ப்ரோ. ஒவ்வொரு சிங்கிளா அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன். ஆடியோ லான்ச் அந்த ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் அது இருக்காது. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் எஃப்எம் ப்ரோ வர மாதிரி உங்களுடைய அட்ரைவன் சொல்லுங்க. நான் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் அது சொன்னதுக்கு தான் பரணி என்ன திட்டுறாரு. அது எப்படின்னு டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் சொல்லலாம், நவம்பர்லயே வந்துடும் அப்படிங்கிறாரு. நவம்பர்லயே ஏதோ நல்ல வியாழக்கிழமையே பாருங்க. ஏன்னா வியாழக்கிழமை நம்மளுக்கு ஃபேவரட். பாப்போம். நவம்பர் இன்னும் ஒரு 20 நாள் இருக்குல்ல, 19 நாள் இருக்கு, பாப்போம் வருதாலே. ஆனா வாசு ப்ரோ ஒரே ஒண்ணு டவுட் தான் ப்ரோ கேக்குறேங்க. சொல்லுங்க சொல்லுங்க. தமிழ் அவுட்டு விங்கிற எழுத்து இல்ல இங்கிலீஷ் அவுட்டு விங்கிற எழுத்து? தமிழ் தமிழ் சினிமா ஹிஸ்டரியிலேயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய படமா இருக்கட்டும் எதாவது இருக்கட்டும் இட்டான படங்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேர்ல்டு வந்தது தானே ப்ரோ? என்ன கேக்குறீங்க? இப்ப தமிழ்ல வந்து வின்னு சொல்ற முடியும் ப்ரோ. ஆமா. அதே மாதிரி இங்கிலீஷ்லயும் வி. ஆமா. அந்த அதுதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ஹிஸ்டரியிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இப்ப ரீசெண்டா சொல்றேன் பல சொல்றேன். இப்ப ரீசெண்டா வந்து இந்த படம் தான் அந்த விங்கிற வேற எழுத்து தான் அதிகமா ஹிட் ஆகுற மாதிரி இருக்கு ஒரு இது ப்ரோ. நீங்க ஏதோ புது ஃபேக்ட் சொல்றீங்க, நம்ம அந்த அளவுக்கு இன்னும் ஆராய்ச்சி பண்ணல, நமக்கு தெரியல. வாரிசு ஹிட் ஆயிருன்னு சொல்றாரோ? ஓகே. அது வந்து வீல்னு டீ கூட மாறலாம் நீங்க. வீயோ டீயோங்க பாப்போங்க. பொங்கல் வரட்டுங்க. பொங்கல் தலை பொங்கல் வரட்டுங்க. எந்த படம் ஓடினாச்சு நல்லபடியா ஓடுனா சரி. சினிமாஸ் ப்ரோ சொல்லுங்க. பிரதர் ப்ரோ நீங்க யார் ரசிகர் உண்மையை சொல்லுங்க. ஃபேன்லாம் இப்போ அந்த அளவுக்குலாம் யாருக்கும் இல்லை பிரதர். எனக்கு எல்லாருமே பிடிக்கும். எல்லா சினிமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, முதல்ல யார் ஃபேனாக இருந்தீங்க ப்ரோ? ரஜினி ஃபேனாக இருந்தேன் ப்ரோ. ரஜினி ஃபேன். ஓகே. சூப்பர் ஸ்டார். ஆமாம் ப்ரோ. ஓகே ஓகேங்க ப்ரோ. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நானே ப்ரோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகராக தான் இருந்தேன். திருப்பாச்சி படம் வர முடியும் விஜய் ரசிகராக தான் இருந்தேங்க. ஏன்னா அப்ப அப்ப ஜென்ரேஷன் இப்ப சிவகார்த்திகேயன் பிடிக்கும் போது குழந்தைங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்னு சொல்லுவாங்களே அந்த ஜென்ரேஷன் நான் இருந்தேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதானுங்கட்டி நம்ம அடுத்த இதுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தலை ஃபேன் மாதிரி திருப்பாச்சிக்கு அப்புறம் தலை ஃபேன் தான். ஓகே. பழனி ப்ரோ தான் பேசவே மாட்டேங்கிற ஒரு முக்கியமான க்வெஸ்சன் கேட்கணும். பேசவே மாட்டேங்கிற ப்ரோ நீங்க ஏதாச்சும் வில்லங்கமா கேக்குறீங்க அதான் பேசாம இருக்கேன். இல்லீங்க ப்ரோ, ஆடியோ லஞ்சுக்கு டிக்கெட் எல்லாம் போடுறீங்க என்னைஞ்சு எதுக்கு குட்டி போலான்னு கேட்டேன். அதுதான் ப்ரோ. டிக்கெட் இல்லைங்க, நமக்கு அமுச்சிருவாங்க ப்ரோ. உங்களுக்கு வந்துருமா ப்ரோ? ரசிக மன்றத்துல இருந்து தான் வந்துரும். ஏன் ப்ரோ கேட்டு தானே ப்ரோ? இல்ல இல்ல, விஜய் சார் வீட்ல இருந்தே வந்துரும். ஏன் ப்ரோ? எங்க ப்ரோ ஆடியோ லஞ்ச் நடக்குதுங்க? துபாய் நீங்களா? துபாயில கிடையாதுங்க, துபாயில ஈவென்ட் நடக்கும். ஆடியோ லஞ்ச் நேரு ஸ்டேடியம் தான். சும்மா இருங்க. ப்ரோ நீங்க அவர் தான் ப்ரோ. நான் சொன்னா தப்பா தான் நீங்க யாராலும் கேட்டீங்க.
சொல்லுங்க பரணி, பாவம் ஃபேன்ஸ் கேக்குறாங்க. நீங்களே சாக ஆயிட்டு சொன்னீங்கன்னா அவங்க போய் போட்டோ எடுப்பாங்க. உங்க நீங்க போய் சொல்லுங்க பரணி. திருச்சில பிளக் தியேட்டர்னு ஒரு தியேட்டர் சொன்னாங்க அப்படின்னு போயிட்டு சொல்லி நைஸா ஆடியன்ஸ் கேக்குறாரு பாத்தீங்களா அவரு. வாசு தியேட்டர்ல பால்கனில ஃபேன் போய் உட்கார்ந்து இருக்காருங்க. வாங்குங்க நைட் ஷோக்கு வாங்க. பத்தே கால் ஷோக்கு பால்கனில நீங்க என்ன எனக்கு ஒரே ஒரு ஆசை அவர் சிட்டிசன் பாக்க வச்சிருக்காரு வாசு தியேட்டர். அவரு ஸ்பேஸ்ல வந்து எனக்கு கோத்து விடுறாரு இந்த சிட்டிசன். அவர் பேர் என்ன தெரியாது எனக்கு. சிட்டிசன் சொல்றீங்க, இந்த ஆழ்வார் அரவிந்த் இன்னமும் பேர் வச்சிருக்கீங்க ஒவ்வொரு படத்து பேரையா. எனக்கு யாரையுமே தெரியாதுங்க, யாருக்கும் எந்த விஷயமும் சொல்லல. ஏன்னா ஏங்க தெரிஞ்சா நான் போய் பாத்துருக்க மாட்டாங்க. நான் ஏங்க இன்னொருத்தவங்களுக்கு போய் சொல்ல போறேன். அது பாக்கதாங்க செய்வாங்க. என்னங்க பாருங்க ஸ்பீக்கர், நீங்களே கேளுங்க. இந்த மாதிரி கண் முடி நீங்க வந்தா பாக்காம என்ன செய்வீங்க அப்புறம்? ப்ரோ நீங்க தான் பாசு ப்ரோ, நீங்க தான் சொன்னீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி சிலம்பரசன் எஸ்டிஆர் வந்து இந்த மாதிரி ரிக்வஸ்ட் கொடுத்தாங்க. நான் அந்த கண்ண அந்த ஆடியோலாம் இது வெற்றி விழாக்கு நாங்கள் போயிருந்தேன். சரத்குமார் சார் கூட கோபமா இருந்தாரு, நீங்க தான் சொன்னீங்க. ஆக்சுவலா அந்த நியூஸே நீங்க தான் நியூஸ்லயே போட்டாங்க. அந்த நியூஸ் நீங்க சொன்னது நீங்க தான் நியூஸ்லயே போட்டாங்க. ஐயோ பரணி, இவங்க இவங்க எல்லாம் என்ன காலி பண்ணாம வர மாட்டாங்க போல. நீங்களே ஏங்க அவர் கோச்சுக்கு கிளம்பிட்டாரு பாதியில. அதான் வந்து அங்க எக்கச்சக்க பிரஸ் இருந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்க, எல்லா சேனல்ல எல்லாருமே இருந்தாங்க. அவர் சரத்குமார் சார் வந்து போடலாம் உண்மையான விஷயம் மட்டும்தான் இருக்கும். வாசு சினிமா சொல்ற நூறு விஷயமும் நூத்துக்கு நூறு உண்மைதான் பாத்தீங்க. அப்ப ரெண்டு மணி சொல்லிக்காரு ப்ரோ. அப்ப நான் கேக்குற தப்பு இல்லைங்க, தலையை கொஞ்சம் மீட் பண்ண வைங்க. கேக்குற தப்பு இல்லையா ப்ரோ? இல்லைங்க அவரு இல்ல, அவரு போற எல்லாருமே எனக்கு தெரியுங்க. ஆனா நான் யார்ட்டையுமே சொல்லிங்க சொல்லி ஃபேன்ஸ் க்ரௌட் எல்லாம்
நான் சொன்னா ஃபேன்ஸ் க்ரௌட் ஆயிரும், க்ரௌட் ஆனச்சுன்னா அப்புறம் அவங்க ஷூட்டிங் எப்படிங்க பண்ணுவாங்க? அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் பிரைவசி நம்ம தரணும்ல, அப்படி இருந்துமே ஃபேன்ஸ் கண்டுபிடிச்சு போறாங்க தான், அதெல்லாம் எல்லாருக்குமே நேரம் அமையுங்க. அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க, நீங்க எய்தர் தளபதி ஃபேனா இருங்க தலை ஃபேனா இருங்க, எல்லாருக்கும் லைஃப்ல ஒரு நாள் டைம் அமையும், நீங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நீங்க பாக்கலாம், நேர்ல பாக்கலாம், கட்டி பிடிச்சி பேசலாம், போட்டோ எடுத்துக்கலாம், நீங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அவ்வளவுதான். அஜித் வந்து கும்போணம் ஜி ஷூட்டிங் எப்ப பார்த்தோம் ப்ரோ? ஆனா அப்ப பேசுற போட்டோ எடுக்க முடியல, அப்ப ஆண்ட்ராய்ட் போன் எதுவுமே இல்ல. அப்ப ஆமாங்க, ஜி வந்த டைமிங்ல எல்லாம் நம்ம கிட்ட எதுவும் எந்த போனும் கிடையாது, ஒன்லி பக்கத்துலயே பார்த்தோம் ப்ரோ, பக்கத்துலயே கிட்டத்தட்ட ஒரு வாரம் அந்த ஏரா ஸ்கூல் பக்கத்துல அந்த ஒரு 1.5 கிலோமீட்டர் பக்கத்துல அங்க ஷூட்டிங். அப்ப அந்த ஆண்ட்ராய்டு போன் இல்லாம போயிடுச்சு எதுவுமே. அப்புறம் சாமி மலையில தான் போட்டோ எடுத்தாங்க போய் ஃபேன்ஸ் கிளப் எல்லாம் போய் சாமி மலையில அந்த ஹோட்டல்ல. ஓகே ஓகே ஓகே, அது உங்க தட்டு தான் ப்ரோ பார்த்தோம் ஜி. ஆமா, நம்ம தான் ரிலீஸ் பண்ணோம், நல்லதான் அவர் மூவி எல்லாமே நல்லா தாங்க போச்சு. ஏன்னா எங்கச்சக்க பேர் சொல்றாங்க இந்த வலிமை எல்லாம் ஒழுங்கா போகல சொல்றாங்க. ஏங்க பணத்தை எடுத்த எங்களுக்கு தெரியாதாங்க ஒழுங்கா போச்சா இல்லையான்னு, வலிமையெல்லாம் நல்லா தாங்க போச்சு, சூப்பரா போச்சுங்க. உண்மையாவே மத்தவங்களுக்கு அப்படின்னு தெரியல, நான் சொல்லவே மாட்டேன். நமக்கு வாசு சினிமாஸ்க்கு சூப்பரா போச்சு வலிமை. இல்ல, நான் சென்னையிலயும் 25th டே வந்து அந்த இதுக்கு போனேன், அதே மாதிரி ஒரு 15th டேக்குள்ள இந்த வீக்கெண்ட் எல்லாம் வரப்ப போனா நல்ல க்ரௌடா தான் இருந்தது. 25th டேக்கு 75% நான் பார்த்த தேட்டர்லதான் இருந்து ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி ஏதோ ஒண்ணு இது பண்ணேன். இருக்கு பெரிய ஆடியன்ஸ் நமக்கு. தெலுங்கே வந்து கிட்டத்தட்ட தெலுங்கு டிக்கெட்ஸ் மட்டும் 1000 டிக்கெட்ஸ் இருக்கு, தெலுங்கு ஷோஸ் மட்டும். சூப்பர் சூப்பர். வாசு ப்ரோ, நீங்க சொன்னீங்க அந்த ரீஃபண்ட் அப்படினு சொல்லிட்டு, எனக்கு ஒரே ஒரு டவுட், நீங்க இப்ப டிஸ்ட்ரிபியூட் வந்து இதுல வாங்க மாட்டாங்க, காசு கொடுத்து அந்த எம்ஜில வாங்க மாட்டாங்க, பட் டிஸ்ட்ரிபியூட் உங்களுக்கு எப்படி இப்ப உங்கள்ட்ட இருந்து அட்வான்ஸ் ஏதாச்சும் வாங்கிட்டு இது பண்ணுவாங்களா, இல்ல நீங்களும் அதை ரன் பண்ணிட்டு அதுல வர இது கொடுப்பீங்களா? இல்லைங்க, எங்க வீட்லாம் அட்வான்ஸ்லாம் வாங்க மாட்டாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு படத்தை அவங்க எக்ஸ்க்ளூசிவா வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம கிட்ட டெபாசிட்லாம் வாங்குவாங்க. ஸோ வாங்கிட்டு அந்த படம் அந்த வசூல் பண்ணனா அதுல வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டரோட அக்ரிமெண்ட் இருந்தா தான் நாங்கள் பணம் தருவோம். ஆமா, சும்மா ஒரே படத்தை 4 டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து வாங்கிட்டேன்னு சொல்லுவாங்க, யார் நம்பி பணம் கொடுக்கறது? அது ஒரு ப்ரொடியூசர் பண்றாங்க சரிங்களா, அப்போ அந்த ப்ரொடியூசருக்கும் லாஸா இருக்கும், டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் லாஸா இருக்கும். என்ன பண்ணா அந்த ப்ரொடியூசர் அடுத்த படம் ஒன்னு எடுப்பாரு, அது இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட தான் கொடுப்பாரு, நாங்க இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா தியேட்டர் போட்டு அதை ஈடுகட்டிப்போம். அதுக்காக ஹீரோ என்ன பண்ணுவாரு, சம்பளத்தை குறைச்சி டேட்டு கொடுப்பாரு, ஒரு ஒரு படம் ரெண்டு படம் அப்படி அப்படியேதான் ஈடுகட்ட முடியும். கரெக்ட். இப்ப நான் கேக்குறது என்ன, இப்ப ரெட் ஜெயிண்ட பொறுத்த வரைக்கும் யார்ட்டையும் காசு கொடுக்க மாட்டாங்க அட்வான்ஸா, கரெக்டா? ஆமா. ஒரு அதே மாதிரி ரெட் ஜெயிண்ட் ரிலீஸ் பண்ற நீங்க வந்து சந்தோஷ் ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க, முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். எப்படி லவ் டுடே நைட் ஃபுல்லா? ப்ரோ போயிட்டே இருக்கு ப்ரோ, ஃபுல்லாக இருக்கும் ப்ரோ, 50% ஃபுல்லாயிடுச்சு. 10:30 தான் ஷோ, இன்னும் ஒரு 3/4 நேரம் இருக்கு.
ஹெவி ஹெவி ரெயின் ப்ரோ, ஹெவி ரெயின் ப்ரோ. மழை நல்லா பெய்யுது ப்ரோ இங்கவே. ஆ கும்பகோணம் சமமலையா? ஆமாமா கும்பகோணம் கால் ஆரம்பிச்ச மழை இன்னும் உடல இங்கேயும் அதே தாங்க. அங்க கொஞ்சம் விட்டு விட்டு பெய்யுது, ஆனா ஷோ டைம்ல கரெக்டா வந்து பொழப்பு கெடுத்துருது. ஓகே ஏதோ நமக்கு ஆன்லைன்லயே நிறைய ஃபுல்லா ஆயிட்டு இருக்கு. ஆன்லைன்ல ஃபுல்லா ஆனாலுமே அந்த அந்த டைமுக்கு நிறைய பேர் ஆன்லைன் போடுறாங்க. இப்போ எந்த தேட்டர்ல அவைலபிளா இருக்குன்னு பார்த்து அது மழை பெஞ்சா போட மாட்டேங்கிறாங்க. ப்ரோ வாசு ப்ரோ, 18th படம் மாத்துறீங்களா ப்ரோ? உதயநிதி ஸ்டாலின் படம் வருது. வாங்க இல்லைங்க, மூணு வாரத்துக்கு இல்லைங்க. ஓகே ப்ரோ, ஓகே. சரி ஓகே, ஸ்பேஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம், நாளைக்கு பேசிப்போம். கொஞ்சம் வர்க் இருக்கு. சரி நீங்க அவதார் போடுறீங்களா? நானா கேட்டிருக்கோம், டூ தான் கேட்டிருக்கோம். நேத்து கூட பார்த்து பேசினேன். கூலி வருதுங்க, கன்ஃபார்ம் வருது. ட்ரெய்லர்லாம் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு. பருத்து தருவா போனா வந்து போறான்னு தெரியல, பார்ப்போம். நீங்களே சொல்லுங்க பாரு, நீ த்ரீ ஹவர்ஸ் உட்காந்து 3D கண்டியில் எப்படி பார்க்க முடியும்? ஆனா நீங்களே டூடேல போடலாம் தான் கேட்டேன். நம்ம டூடேல போட்டா வர மாட்டாங்க. இப்படிதான் ஸ்பைடர்மேனுக்கு இப்படிதான் ஆச்சு. ஸ்பைடர்மேன் எதிர்க்கல ஃபார் ஃப்ரம் ஹோம். ஓகே, அதை என்ன பண்ணோம், 2D இங்கிலீஷ்ல போட்டு ஓபன் பண்ணிட்டோம். ஓகே, என்ன ஒரு ஷோக்கு 10 டிக்கெட் போயிட்டு இருந்துச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஷோக்கு 10 டிக்கெட் போயிருந்துச்சு. மற்ற தேட்டர்லாம் கிட்டத்தட்ட ஃபுல்லாக ஒரு ரேஞ்ச் இருக்கு. என்னன்னே ஒன்றுமே புரியல, இப்படி மற்ற தேட்டர்லாம் போது நமக்கு வரவே மாட்டேங்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சு இந்த படம் 3D மட்டும்தான் பார்ப்பாங்கன்ட்டு. அப்புறம் கேன்சல் பண்ணிட்டு 2D போடுறோம். அன்னைக்கு நைட்டுக்குள்ளேயே ஃபுல்லாகிடுச்சு. அதுதான் ஒவ்வொரு படத்தை திட்டி தான் பார்க்கணும்னு ஆடியன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிடுறாங்க ப்ரோ. அது டைமிங்லாம் நிறைய எல்லாருக்குமே தெரியுமா ப்ரோ, டியூரேஷன் என்னான்ட்டு. இப்போ பார்க்க வர, இப்போ ஃபேமிலியாக ஒருத்தவங்க படம் பார்க்க வராங்கன்னா அவங்களுக்கு தெரியுமா இந்த படம் 3 மணி நேரமானு தெரிஞ்சுட்டா வருவாங்க. அதெல்லாம் வரமாட்டாங்க ப்ரோ, அப்படிலாம் வரமாட்டாங்க. இப்போ சரி, இப்போ கும்பகோணம்ல இடம் தட்டுலையும் 3D போட்டாங்களா இப்போ? ஆமாம், எல்லாருமே எல்லாத்தையுமே இருக்கு 3D. மாசம் தர அப்படியே இருக்கு. ஓகே, நீங்கள் ஒயிட் ஸ்க்ரீன்னால போட முடியாது 3D? ஆமாங்க, நம்ம ஸ்கிரீன் மாத்தணும்னு மாத்தணும் மாத்திடலாங்க. நமக்கு எனக்கு பர்சனலா எனக்கு ஒயிட் ஸ்கிரீன் மாத்தணும் சொல்லல. மத்த படம் எல்லாம் உங்களுக்கு ஒயிட் ஸ்கிரீன் தான் நல்லா பிரைட்டா தெரியும். இல்ல நீங்க சொல்லுங்க, ஒரு வருஷத்துக்கு எத்தனை 3D படம் வருது? போட்டாங்க. பட் ஓகே தான் ப்ரோ, ட்ரிபிள் ஆர் பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி பொன்னியின் செல்வன், விக்ரம், கேஜிஎஃப், அப்புறம் ட்ரிபிள் ஆர் தான் இந்த வருஷம். ஓகே ஓகே ஓகே, அதுக்கு அடுத்தது என்ன இருக்கு? வலிமை இருக்கு, வலிமையை தாண்ட வாய்ப்பு இருக்கு. டான் இல்ல ப்ரோ, டான டான் இருக்கு, டானை தாண்டி தான் பண்ணிச்சு வலிமை. டான டானை தாண்டி தான் வலிமை பண்ணிச்சு. வலிமையே தாண்ட வாய்ப்பு இருக்கு லவ் டுடே. நான் இன்னைக்கே வந்து பெரிய பெரிய கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கு ப்ரோ படம். லவ் டுடே டானே தாண்டிடுச்சா? இல்ல இல்ல, டானை தாண்டலைங்க, டானை தாண்டல, பட் தாண்டிடும். கொஞ்சம் தான் கேப் இருக்கு. நான் டாப் 5 சொல்லிட்டு இருந்தேன். சரி ஓகே, சரி ப்ரோ முடிச்சுக்கோங்க, நாளைக்கு போட்டுலாம். ஓகே ஓகே, வாங்க பாய். Thanks for joining. Bye. Thank you all. Bye.